அண்மை செய்தி. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானிக்கு தனது பாராட்டுகளை முதலமைச்சர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். அனைத்து ஏற்பாடுகளையும் துரிதமாக மேற்கொள்ளுமாறு ஆட்சியருக்கு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதற்கு விமானிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானிக்கு முதலமைச்சர் தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். விமானம் பத்திரமாக தரையிறங்கியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார். வந்து பஸ் இது ட்ரெயின் ஏற்றி விட்டு ஏரோப்ளைன் ஏற்றி விட்டு போனோம். நியூஸ் பார்த்தா அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ளைட் வானத்திலே சுற்றிட்டு இருக்குன்னாங்க. நான் விஷயம் தெரிஞ்சோன்னா வந்து பார்த்தோம். பயப்பட தேவையில்லை நியூஸில் சொன்னாங்க. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ணனுக்காண்டி. ஆ ஃபோனில் பேசினோம், பயப்பட தேவையில்லை அப்படின்னாங்க. வேற எதுவும் சொல்லுங்க. இன்ஸ்டேஷன் அது கேட்கல நாங்கள் கேட்கல. நல்லா இருக்கும், பயப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னா. பதட்டமாக தான் இருந்துச்சு, அதனால தான் ஓடி வந்துட்டோம் நான். அவர் பயப்பில்ல, நல்லா தான் இருக்காரு. நாங்கள் வந்துடுவோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க சொன்னார். நான் வந்துட்டாங்க வந்துருக்கோம். இப்போ ஃபோனில் தான் பேசிகிட்டு தான் இருக்கோம். அதான் அவர் அவரை தான் சொல்கிறாங்க, எல்லாம் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன எந்த வித இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வேறு எது என்ன பண்ணுறாங்க? ஆல்ரெடிவே இப்போ வேறு ஏதாவது ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறாங்களா, இல்லை வெளியில் அனுப்பிச்சு விட்டு நாளைக்கு ஏதாவது ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி இது வரைக்கும் அவங்களுக்கும் மெசேஜ் தெரில. இங்கே யார்கிட்ட கேட்குறதுன்னு யாரும் ஒன்றும் சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. யாரை கேட்குறதுன்னு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதான், அவங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி வந்து ஃப்ளைட்டு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் வீல் வந்து மேலே போகலை, அதனால் இன்னும் அரை மணி நாங்கள் திருச்சியில் தான் இருக்கோம், திருச்சியில் தான் லேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் திருச்சியில் லேண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தம் தான் சார் இருக்கும் எல்லாத்துக்கும், எல்லா அதெல்லாம் எல்லாத்துக்கும் பார்த்தமாக தானே இருக்கும். என்ன என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு உயிர் சம்மந்தமாக உயிர் இல்லையா, அது எல்லாத்துக்கும் பார்த்தமாக தான் இருக்கும். நாங்களும் பதறி போய் தான் ஓடியாந்தோம் அண்ணா. அது ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. பட் இன்னும் அடுத்த சுச்சுவேஷன் தான் என்னன்னு சொல்லி தெரியல, வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய பையன் தான் சார், வேலை விஷயமாக தான், வேலை சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வந்து லீவில் வந்துட்டு 20 நாளில் போனது தான்.